ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன் வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன், கிளம்புங்க. என்ன பண்ண சொல்ற? போதேன் கைய, இனிமே ஒரு ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் ஒண்ணு பிடிக்காது. இந்த சூரிய அப்படிதான். என்னாச்சு? ஏடுகிற கேக்குற இல்ல? ஏடுகிற பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆள் அடிதடி ஆள் பிடிக்கல. இங்க பாரு, பின்ன பிடிச்சிருக்கு. அதுக்கு ஆடுற தெரியல. மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலையும் சூர்யா மேலையும். இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும், இல்ல அடி உதைதான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க. எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு. அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல. இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயல நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? உயிர் காலியா இருக்கும்போது கோர்ஸ் செலவு, வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோட்டு ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம். அது எங்க கிடைக்குதோ அங்கே போவோம். நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா, அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத,
நீ இப்படி செய், நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட? அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரம், எஸ்பி அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க. நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ள, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை சூர்யா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. சீனிவாச சார், தேவராஜன். தெரியும். என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம்? உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடுல நாங்க பாத்துக்கோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குடிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவன் மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்ல சார், வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேக்குறது? உனக்கு சூர்யா பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்த அப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யார்? அம்மா யார்? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறில்ல. அவ்வளவுதான் சீனிவாசன். அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன். என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி, பொல்லாத தகுதி, உலகனையா தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை விட்டுட்டு இருக்க. பசின்னு யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்லதை சொன்ன உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கேன்.
நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆடி அடி அடிப்பீங்க, கோர்ட்டு சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல? போவேன், அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேக்குறேன். உங்களோட வயசுல பெரிய உங்க குடும்பம் இருந்த அண்ணன் மாதிரி கேக்குறேன். உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எறிஞ்சிருப்பாங்க.